நமஸ்காரம். அடுத்தது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஓமப்புடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எங்க ஓர்புடி கீதா மண்ணி வந்திருக்கா, நான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தீபாவளி பட்சணம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொன்னா காமிக்கிறோம் நாங்க. வந்து மணி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப தீபாவளி? ஆமா, மாமியார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணலாம். இந்த தடவை ஒரு பிள்ளையோட சேர்ந்து பண்றது கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கு. பழைய இதெல்லாம் பேசிட்டு ஜாலியா பண்றோம், ஈஸியாவும் இருக்கும் பண்றதுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க பெங்களூர்? பெங்களூருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதனால தீபாவளி இங்க கொண்டாடிடலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ சின்ன பொண்ணும் இங்க இருக்கிறதுனால எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். நம்ம இப்ப என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம். இப்ப வந்து நம்ம 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் ஓம்புடிக்கு. இதுக்கு 1/2 கப்பு பொருள் அரை கப்பு ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு எடுத்துருக்கோம். இது வந்து கடலை மாவு வந்து ஷாப்ல வாங்கின கடலை மாவு தான், ரைஸ் ஃப்ளோரும் ஷாப்ல வாங்கினதுதான். இது 1/2 கப்பு, இது 2 கப்பு எடுத்துருக்கோம். அப்புறம் ஓம 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் நெய் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் பெசை எடுத்துக்க தண்ணி ஜலம் எடுத்துருக்கேன். அப்புறம் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். நான் வந்து இதுதான் ஓமப்புடி அச்சு. இந்த ஓமப்புடி அச்சு தான் இப்ப புரிஞ்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம ஆயில விட்டுண்டு நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம்னா நம்ம அதை பிசைஞ்சு புளியறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஆயில விட்டுக்கலாம். என்ன வந்து சிம்ல இருக்கு, இப்ப எப்படி மாவு பிசைஞ்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம். இப்ப வந்து கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையுமே நம்ம போட்டு ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டம்ளர் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கு, 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கோம், அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அது பெருங்காயம், அது வந்து உப்பு. ஃபர்ஸ்ட் உப்பு எவ்வளோ? 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் உப்பு. 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பெருங்காயம் எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம் பெருங்காயம் 1/2 ஸ்பூனு. நான் முழு ஓமம் தான் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து அது வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துட்டு இருக்கோம். சில பேர் வந்து ஓமத்தை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கிறா இல்லையா? ஆமா, அது நம்ம வந்து முழு ஓமம் போட்டா பிடிக்கும், வாசனையா இருக்கட்டும், அதுதான் வாழ்க்கை. ஆமா, சில சமயம் அது கசந்தராப்புல ஆயிடும் சொல்லுவா. நம்ம எல்லாம் முழு ஓமத்தை போட்டே புழிஞ்சு விடுறது. இதெல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துட்டு சில பேர் நெய் விடுறச்ச கொஞ்சம் உருக்கி வச்சுட்டு விட்டாக்க கரகரன்னு இருக்கும். நெய் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன். ஆமா, 1 ஸ்பூன் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஜலம் விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கெட்டியமா இருக்கணும் இல்லையா ஓம்புடிக்கு. அப்பதான் வேகம் இல்ல விண்டு வேற போயிடும். உங்களுக்கு வந்து அந்த இதுவா வரணும்னா, முழுசா வரணும்னா கொஞ்சம் கெட்டியமா பிசைஞ்சுக்கணும். ஓம்புடிக்கு மட்டும் நல்லா இருக்கும். மத்த தேங்காய்க்கெல்லாம் கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கலாம். ஓம்புடி நல்லா கரகரன்னு வரணும்னா கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சுக்கணும். நம்ம வந்து பச்சனத்துக்கு புளியார் புடிச்சாச்சு. இப்ப வந்து என்ன நல்லா காய இருந்தாதான் வந்து ஓம்புடி வந்து நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய். மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் மாவு. இப்படி இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி போட்டா உங்களுக்கு புழியறதுக்கு சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி அந்த குழாயில போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இப்ப உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மெஷர்மெண்ட் பண்றோம். நிறையவும் நம்ம பிசைஞ்சு வச்சு கூடாது. இந்த அளவுக்கு இந்த 1 கப்பு 2 கப்பு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டாதான் உங்களுக்கு வந்து பட்சணமும் வந்து நல்ல கலர் வரும், இல்லைன்னா வந்து செவந்து போயிடும். கொடுத்துட்டோமா, இப்ப புளி ஆரம்பிச்சிடலாம்.
இப்ப வந்து கொஞ்சம் பெரிய இதுதான் போட்டிருக்கு. வந்து என்ன, அந்த முழு ஓமம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய கண்ணு தான் போட்டிருக்கோம். பாருங்க, ஓம் பொடி வந்து புழிஞ்சாச்சு. இந்த ஓசையெல்லாம் அடங்கிட்டு தான் எடுத்துடுவோம். இப்ப வந்து என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்க. தீபாவளிக்கு காரா சேவை பண்ணலாம், காரா சேவை பண்ணலாம், ரிப்பன் பண்ணலாம், அப்புறம் முள்ளு தேங்குவல், இது பட்சம், அப்புறம் பூந்தி வேணா பூந்தி போடலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உடச்சு மிக்சர் ஆயிடும், மிக்சர் ஆயிடும். அதுக்கு கொஞ்சம் வேர்க்கடல கொஞ்சம் பொடி, ஆமா, அதெல்லாம் போட்டு சில பேர் அவுள் போடுவா, அவுள் எல்லாம் போட்டு மிக்சர் மிக்சர் ஆயிடும். அவ்வளவுதான் எடுத்தாச்சு. இப்ப அடுத்த லாட்டு நம்ம போட்டுடலாம். அதுல ரவா லாடு நம்ம பாத்துல ஃபேவரட், அதனால வந்து ரவா லாடு ரொம்ப பிடிக்கும். நிறைய முந்திரியும் பாதாமுமா போட்டு பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா காணவும் காணும், நாலு பேருக்கு நம்ம குடுக்கவும் கொடுக்கலாம். வந்து ரவா வறுத்து அதுக்கு சக்கரை போட்டு, நான் போன தடவை நான் பண்ணியிருக்கேன் தீபாவளி ஸ்வீட்ஸ்ல வந்து ரவா லாடு நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லாம் என்ன, நம்ம முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிடலாம். இப்ப வந்து இந்த இப்ப கலந்து வச்சிருந்த மாவு வந்து நம்ம ஒரு நாலுல இருந்து அஞ்சு அஞ்சு ஓம்புடி வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பிசைஞ்சு பண்ணாதான் அவங்களுக்கு வந்து எல்லாம் மாவை ரெடியா எடுத்து வச்சுருவோம். எல்லாம் கலந்து வச்சுருவோம். தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சா அப்புறமா பிசைஞ்சா அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் பட்சணம். வந்து அதுக்குதான் சொல்றது. அதான் பாதுஷாவும் வந்து பண்ணலாம். பாதுஷாவும் நல்ல ஸ்வீட், அதுவும் வந்து அந்த முதல் நாள் தான் பண்ண முடியும். அது வந்து இந்த ஓம்புடிக்கு வந்து கலர் தான், அந்த மஞ்சள் மஞ்சள்னு அது இருக்கிறது தான் அந்த ஓம்புடியோட கலர் தான். அதுக்குதான் நம்ம செவந்துடாம எடுத்துடணும். இந்த தீபாவளிக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்னா கங்கா ஸ்நானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கங்கையே எல்லா ராத்துக்கும் வரா மாதிரி ஒரு ஐதீகம் இல்லையா. அது வந்து நம்ம வந்து எப்படி வெந்நீர் பானை இருந்ததுன்னா வெந்நீர் பானை வந்து குங்குமம் வந்து நம்ம அத வந்து கங்கையா ஆவாகனம் பண்ணிட்டு நம்ம அதுல குளிக்கிறது எல்லாரும் அதுக்குதான் எண்ணெயை வச்சுட்டு வெந்நீர்ல குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்னைக்கு வெந்நீர்லதான் குளிப்பா. ஏன்னா அதுலதான் கங்கை வருதுன்னு ஐதீகம் அது. ஆமா, அது வெடிக்காலம் சரியான அந்த அஞ்சு மணிக்குள்ள எல்லாரும் குளிச்சிடும், எல்லாரும் குளிச்சிடணும் அன்னைக்கு. வந்ததுதான் என்னன்னா இந்த ராமர் வந்து வனவாசத்தை முடிச்சுட்டு வந்ததுனால தீபாவளின்னு சொல்றா. அப்புறம் நரகாசுரனோட வதம் வந்து பண்ணினதுனால தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வந்து இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படியோ எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுனால இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிராண்டா அமைஞ்சு விடுறது. ரொம்ப ஆசையாவும் இருக்கும். பெரியவாள்ல இருந்து குழந்தைல இருந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசையும் பாடுறா. ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற பண்றதுனால தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷலா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். கேஷுவலா பேசிப்போம், என்ன போட்டிருக்கா பாத்துக்கலாம் சொல்லிட்டோம். எவ்வளவு தடவை பண்ணினாலும் நமக்கு சில விஷயங்கள்லாம் வந்து இப்படி பண்ணினோமோ, அப்படி செஞ்சோமோ, இப்படி மாத்தணுமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும், டவுட் வரும். இப்ப வந்து யூடியூப் வந்ததுனால நம்ம டக்கு டக்குன்னு மொபைல் எடுத்து பாத்துடுறோம்.
முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மீனாட்சி அம்மாவை பார்த்து பண்றதுதான் வந்து சமையலே. அதுல வந்து என்ன சமைத்து பார் அப்படின்னு ஒண்ணு வந்து சமைப்பது அதுலயும் நம்ம எப்படி இங்க யூடியூப்ல இப்ப அனு போடுறாலும் அதே மாதிரி ரொம்ப பிகினர்ஸ்க்கு கூட அது ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி டம்ளர் கணக்கு ஸ்பூன் கணக்குலதான் இருக்கும். நான் சிலதெல்லாம் கொஞ்சம் அதுல இருந்தான் கத்துட்டேன் சமைத்து எப்படிங்கறதுல இருந்தான். ஆனா இப்ப ஏதாவது டவுட்னா நாங்களா உடனே அணுக்கிய அணுக்கிய பாரு அப்படின்னு நாங்களா கிட்ட எல்லாம் பேசி எனக்கும் அம்மாவும் இல்ல நம்ம அம்மாவும் பக்கத்துல இல்ல நம்ம தனியா பண்ணணும் சமைக்கணும் ஏதோ ஒரு பட்சணம் பண்ணணும் அப்படின்னா மீனாட்சி அம்மாள் தான் பாத்துக்கிறது. ஏன்னா நம்ம அம்மா எல்லாம் சொன்னா கூட கண் திட்டமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு போட்டு தருவாளே தவிர ஒரு டம்ளருக்கு எவ்வளவு வருது அப்படின்னா அது வந்து அவளுக்கு போட்டு தந்ததான் சொல்ல தெரியும் இல்லையா அந்த மாதிரி வந்து. ஆனா மீனாட்சி அம்மால பர்ஃபெக்டா இருக்கும் அளவு வந்து ஒண்ணுமே தெரியாதவா கூட அந்த புக்கை வச்சுட்டு கத்துக்கலாம் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் அவ்வளவு பர்ஃபெக்டா கொடுத்துருப்பா அது வந்து. ஓம் புடி ரெடி ஆயிடுது. நம்ம வந்து முழு ஓமத்தை போட்டே பருவலைங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஓமம் இருக்கிறது. ஓமத்தை போட்டே புழிஞ்சதுனால கொஞ்சம் பெரிய கண்ணு எடுத்து புழிஞ்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. ஆமா வாசனையாவும் இருக்கு. தீபாவளி பட்சணம் ஓமப்புடி ரெடியா எடுத்து நல்ல கரகரகரன்னு வந்திருக்கு. வந்து வெண்ணெய் போட்டும் பண்ணலாம் நெய்யை உருக்கி அதில் விட்டும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆற்றுல என்ன இருக்கோ அதை வச்சுட்டு பண்ணுங்க நீங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட் உடச்சு காமிக்கணும். உடச்சு பார்த்தாவே நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும் உள்ளுக்குல அப்படி அந்த இதுவே தெரியும் குழல தெரியல நல்ல கரகரகரன்னு வந்திருக்கு நல்ல வாசனையோடயும் இருக்கு. ஓமம் முழுசா போட்டதுனால எல்லாரும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.